நல்ல சமயத்துல கடவுள் மாதிரி வந்து எங்களை காப்பாத்தினீங்க, ரொம்ப நன்றிங்க. நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறோம். இவளுடைய அப்பா ராஜதரியோ சித்தப்பா ராமதரியோ நாங்க காதலிக்கிறது பிடிக்காம எங்களை பிரிக்க பாக்குறாங்க. அம்மா, நீங்க ரெண்டு பேரும் எங்க வந்து சேரணுமோ அங்கதான் வந்து சேர்ந்திருக்கீங்க. என் கூட வாங்க, ஒண்ணும் பயப்படாதீங்க, வாங்க. அம்மா, நல்ல நேரத்துல வந்து கடவுள் மாதிரி காப்பாத்தினாரு, அதுக்காக அவருக்கு நன்றி சொன்னோம். ஆனா அவர் பதிலே பேசல, முறைச்சு பார்த்துட்டு போயிட்டாரு. யாருமா அவரு? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நீங்க எங்க வந்து சேரணுமோ அங்க வந்து சேர்ந்துட்டீங்கன்னு. மனச குழப்பிக்காம சாப்பிடுங்க. பேர் போய் ஒரு ஆள் கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்ல? அவன் இரும்பு மனுஷன் மாதிரி இருக்கான் பாஸ். ராமதர துப்பாக்கியடு, அந்த இரும்ப சுட்டு பசிக்கலாம். டேய், யார் ராவன்? எவ்வளவு தைரியம் இருந்தா என் மகளை கொண்டு வந்து இங்க வச்சிருப்ப? மரியாதையா வெளியில வா, எங்க பொண்ண எங்க கிட்ட ஒப்படைச்சிரு, இல்ல சுட்டு பொசிக்கிடுவோம். என்னடா பொட்ட மாதிரி உள்ள உட்காந்துருக்க, ஆம்பளை இறந்த வெளியோடா. நாங்க கேக்குறோன்னு தப்பா எடுத்துக்காதுங்க, எங்களுக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு. நீங்க யாரு? நாங்க எது கேட்டாலும் ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இவளுடைய அப்பாவையோ சித்தப்பாவையோ பார்த்தா இந்த ஊரே நடுங்கும். அப்பேற்பட்டவங்களும் உங்களை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க. அது பார்த்ததுல இருந்து எங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு. தயவு செஞ்சு சொல்லுங்கய்யா, நீங்க யாரு? பிளீஸ் சொல்லுங்கய்யா, சொல்லுங்க, நீங்க யாரு? நான் சொல்றப்பா, அவர் பேச மாட்டார். ஏன்னா வாழ்க்கையில் அவர் ரொம்ப பேசிட்டார், அதனால இப்ப அவர் மௌனமாயிட்டார். வாழ்க்கையில பேசக்கூடாததெல்லாம் பேசிட்டார், செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சிட்டார், அதனால நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துருச்சு. வள்ளியூர்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ரெண்டு சிட்டுக்குருவி. இந்த உலகத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம எவ்வளவு சந்தோஷமா
சிறகடிச்சு பறந்துட்டு இருந்துச்சு தெரியுமா, அதை இன்னைக்கு நினைச்சா கூட நெஞ்சு பூரா பூ பூத்தது மாதிரி.